தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தொப்பை குறைக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொப்பை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து பல விதமான டயட்ஸ் வந்து எடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் பல விதமான ட்ரிங்க்ஸ் வந்து குடிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எக்ஸசைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஜிம்முக்கு போய் பண்ணுறாங்க, வீட்டில் பண்ணுறாங்க. இருந்தும் அவங்க பண்ணுற எக்ஸசைஸில் கண்ணம் குறையுது, முகம் ஒரு மாதிரி சுருங்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து சதை குறைஞ்சி ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கை ஷோல்டர் இதெல்லாமே வந்து குறையுது. இருந்தும் அவங்களுடைய தொப்பை வந்து குறைஞ்ச பாடலை. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயத்துக்கு நம்ம எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணாதது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைகள் வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய கைகளில் வந்து கொழுப்பு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய தலைகளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்துட்டு தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து சைடில் திரும்பி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை மேலே பார்க்குறதா இருக்கட்டும், கீழே பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விதமான ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அங்கேயும் கொழுப்புகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதே மாதிரி தான் உங்களுடைய கால்கள் எடுத்துட்டீங்கன்னா, நடக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விதமான ஆக்டிவிட்டியில் இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய வயிறு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டு இருக்கும். இதனால தான் பலருடைய வயிறு பகுதியை பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் வயிறு குறைஞ்ச பாடில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக வயரை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறத தான் பார்க்க போகிறோம். முண்டு பயிற்சி மூலம்தான் நம்ம வயரை வந்து குறைக்க போகிறோம். அதுக்காக ஓடவோ சாடவோ, இல்லை உட்கார்ந்து எந்திரிக்கவோ, இல்லை படுத்துக்கிட்டு உருளவோ எந்த எக்ஸசைஸும் நான் சொல்லித்தர போகிறதில்ல. சிம்பிளான மூச்சு பயிற்சி, அதாவது நம்மளுடைய மூச்சை இந்த மாதிரி இழுத்து விடுறது மூலம் எப்படி குறைக்கிறதுங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூன்று பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்ற இடத்துல நின்று பண்ணலாம். இதற்காக எந்த எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை, நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை. சும்மா நீங்கள் நிற்கிற இடத்துல நின்று பண்ண வேண்டியது தான். இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா ஏழை நாளில் உங்களுடைய தொப்பை, அது மட்டும் இல்லாமல் வயிற்று பகுதியில் போட்டிருக்கக்கூடிய வெயிட்ஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பயிற்சி முடிஞ்சிட்டு ஒரே ஒரு ட்ரிங்கை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் இந்த ஏழு நாளில் உங்களுக்கு முழுமையான ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்டொமக் கிடைக்கும். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஏழை நாளில் உங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கான முதல் பயிற்சி என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுக்காக நீங்கள் நின்ற இடத்துல அப்படியே எந்திரிச்சு நின்றுக்கோங்க. நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுடைய மூச்சை மட்டும் இழுத்து இழுத்து விடுங்க. குறிப்பாக உங்களுடைய வாய் வலி மூச்சை இழுக்கக்கூடாது, மூக்கு வலி தான் இழுக்கணும். இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செஸ்டில் மட்டுமே வந்து மூச்சை இழுத்துட்டு விட்டுறாதீங்க. உங்களுடைய அடி வயிற்று பகுதியை வந்து நல்லா இழுத்துக்கோங்க. மூச்சு இழுத்து இந்த மாதிரி நீங்கள் விடுங்க. இதே மாதிரி 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களால் பண்ண முடியுங்கிற அளவுக்கு மட்டுமே நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய அடி வயிறை வந்து நீங்கள் இழுக்கணும். மூச்சை வந்து இழுத்து தான் நீங்கள் வந்து இதை செய்யணும். இப்போ நம்ம வந்து இரண்டாவது பயிற்சியை செய்யலாம். இதுக்காக நீங்கள் நிற்கிற இடத்துல நின்றுக்கோங்க. நின்றுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகளை இந்த மாதிரி பின்னோக்கி வச்சுக்கோங்க. மூச்சை வந்து இழுக்கிற நேரம் இந்த கைகளை இந்த மாதிரி ஆக்ஷனில் எடுத்துக்கோங்க. மூச்சை அதாவது வந்து பிடிக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கைகள் வந்து இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கால்களையும் இந்த மாதிரி எழுப்பிக்கோங்க. இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அந்த மாதிரி மூச்சை இழுத்து வச்சுக்கிட்டு, அதாவது அடி வயிற்றில் இருக்கக்கூடிய மூச்சை அப்படியே இழுத்துக்கோங்க. இழுத்து வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுடைய கைகளும் இந்த மாதிரி முன்னோக்கி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்களும் வந்து கீழே வந்து தரையை பார்த்து போகட்டும். இரண்டுமே வந்து சேமான டைமில் வந்து பண்ணணும். பாருங்கள், நல்ல மூச்சை வந்து இழுத்துக்கோங்க. இழுத்து உங்களால் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸ்ஹேல், இன்ஹேல், எக்ஸ்ஹேல், இந்த இரண்டுமே வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு நீங்கள் வந்து செய்துக்கோங்க. மூன்றாவது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்றுக்கோங்க. நின்றுட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய தலைகளெல்லாம் வந்து கீழே வரக்கூடாது. உங்களுடைய ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களுடைய தலையும் இதே மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இரண்டு கைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய முட்டு பகுதியில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெயிட் எல்லாம் கொடுக்கக்கூடாது. சும்மா ஜஸ்ட்டு உங்களுடைய கைகளை மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் டைட்டாக வெயிட் எல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்படி நின்றுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பண்ண மாதிரி தான் உங்களுடைய மூச்சை வந்து இழுத்துக்கோங்க. அதுவும் அடி வயிற்றில் இருக்கக்கூடிய மூச்சை வந்து நீங்கள் இழுக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மூக்கு வலி தான் மூச்சை வந்து இழுக்கணும். அப்போ இழுக்கும்போது உங்களுடைய வயிறு அடி வயிறு பகுதி வந்து நல்லா ஒட்டணும். அடி வயிற்றுல இருந்தால் மூச்சை இழுக்கணும். நீங்கள் வந்து செஸ்டில் இருந்து இந்த மாதிரியெல்லாம் லைட்டாலாம் இழுத்துட்டு விட்டுறக்கூடாது. அடி வயிற்றுலேருந்து இந்த மாதிரி நல்லா அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்து இழுத்து இந்த மாதிரி நல்ல மூச்சை வந்து ஃபுல்லாக விடணும். இழுக்கணும் நல்லா ஃபுல்லாக விடணும், இழுக்கணும் நல்லா ஃபுல்லாக விடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இந்த மாதிரியும் உங்களால் எவ்வளவு நேரம் செய்ய முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து செய்துக்கோங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த பயிற்சியை நீங்கள் 7 நாட்கள் செய்தாலே பக்காவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் இதுக்கு கூட, அதாவது இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணும்போது இதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர், அதாவது நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் தரேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அதை வந்து பார்த்து அந்த டீடாக்ஸ் வாட்டரையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஒரு பக்காவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த பயிற்சி இது கூடவே அந்த டீடாக்ஸ் வாட்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும், 7 நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய தொப்பை வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது ஆயில் ஃபுட்டு எடுக்க வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் தரக்கூடிய எந்த உணவையும் வந்து எடுத்துக்க வேண்டாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்புள்ள ஃபுட்டாக இருக்கட்டும், முக்கியமாக முட்டையின் மஞ்சக்கருவை வந்து எடுத்துக்க வேண்டாம். வெள்ளைக்கரு வந்து நீங்கள் சாப்பிடலாம், அதில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரு மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செய்ததுக்கு அப்புறமும் எப்படி இருக்குங்கிற ரிசல்ட்டை வந்து மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க, உங்களுடைய சந்தேகத்தை உடனடியாக தீர்த்து வைக்கிறேன். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.